தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கான நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோவை தான் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே அர்ஜுன் பிளான் பண்ணபடியே தமிழோட கம்பெனியை ஃபுல்லாகவே தீ வச்சு எரிச்சிடறாரு. இதனால் எல்லா தொழிலாளர்களும் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் கெத்தாக வந்து காரில் இறங்குறாரு நம்ம அர்ஜுன். குடும்பமே சேர்ந்து திரும்பி அவரை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு. இதை பார்த்து கோபமான கோதை அர்ஜுனோட கண்ணத்துலேயே கண்ணை தரப்புன்னு ஒன்று அற விடுறாங்க. அரஞ்சதியும் சொல்கிறாங்க, உனக்கு தமிழை பற்றி சரியாக தெரியாதுடா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவான், அவன் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி, பொறுத்திருந்து பாரு அவன் எப்படி படிப்படியாக சீக்கிரம் மேலே வரான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோதை. அது மட்டும் இல்லை, அவன் இதிலிருந்து மீண்டு இன்னும் மேலே மேலே நிறைய கம்பெனியை திறப்பான்டா அப்படின்னு சொல்லி தில்லாக பேசுகிறாங்க நம்ம கோதை. இதையெல்லாம் பார்த்துட்டுருக்குற அர்ஜுனுக்கு மூட் அவுட் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனதையும் தமிழ் வந்து கோதை கையை பிடிச்சி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்த தன்னோட மகன் பேசும்போது கோதையால் ஒன்றுமே செய்ய முடியல. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. இதோட இன்றைக்கி ரிவ்யூ முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.